என் நண்பர் ஒருவர் தான் ஓய்வு பெற்றவரிடத்தில் சில வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று விருப்பம் கொண்டார் அப்படி அவர் செல்ல திட்டமிட்ட இடங்களில் பேசப்படும் மொழியை கற்றுக்கொள்ள தேவையான புத்தகங்களை வாங்கினார் புதிய தேசத்தில் சாதாரணமாய் பொது இடங்களில் பயன்படுத்த வேண்டிய வார்த்தைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தன அவற்றையெல்லாம் கவனமாக படித்து மனநம் செய்து கொண்டார் இவர் வசித்த இடத்தை விட அவர் செல்லப்போகும் இடம் குளிர் நிறைந்தது அதனால் தேவையான சிறப்பு உடைகளை எல்லாம் வாங்கி ஒரு பெட்டியிலே அடுக்கினார் கொண்டு செல்ல பொருட்களை சேர்த்த பொழுதுதான் இதுவரை வைத்திருந்த பெட்டி போதாது என்பதை அறிந்து மிகப்பெரிய பெட்டி ஒன்றை வாங்கி அதனுள் எல்லாவற்றையும் அடுக்கி வைத்தார் பிரயாணத்தின் காலத்தில் பயன்படுத்த தேவையான உடைகளையெல்லாம் தேய்த்து எடுத்து வைத்தார் அவர் பிரயாணப்பட திட்டமிட்ட நாளும் வந்தது தான் போகும் நாட்டிற்கு உள்ளே நுழைய தேவையான விசா எடுக்க பணம் வாங்கியவர் இந்த நாட்டிற்கு செல்ல பணத்தால் விசா எடுக்க முடியாது என்று கூறியது அப்பொழுதுதான் அவருக்கு நினைவிற்கு வந்தது ஆம் எந்த ஒரு நாட்டிற்குள்ளே செல்ல வேண்டுமென்றாலும் அரசாங்கம் கொடுக்கும் விசா அதற்கு தேவை இதுபோலவே நாம் எல்லோரும் ஒரு நாள் நித்திய வீட்டிற்கு செல்ல வேண்டும் இவ்வளவு காலம் நாம் வாழும் இந்த வீட்டை விட்டு நமது உறவுகள் எல்லோரையும் விட்டுவிட்டு நாம் கடவுளிடத்தில் செல்ல வேண்டும் அப்படி நாம் செல்ல வேண்டுமென்றால் அதற்கு நிச்சயமாக நமக்கு ஒரு விசா தேவை கடவுளோடு நித்தியமான வாழ்க்கைக்குள்ளே செல்ல ரட்சிப்பு என்னும் விசா மிகவும் தேவை புண்ணிய ஸ்தலம் என்று கூறும் இடங்களுக்கு சென்றால் மட்டும் போதாது ஆராதனைகளுக்கு சென்று வந்தால் மட்டும் போதாது தான தர்மங்களை மட்டும் செய்து வந்தால் போதாது ரட்சிப்பு என்னும் விசாவை பணத்தால் நாம் வாங்க முடியாது இயேசு எனது பாவங்களுக்கான தண்டனையை அனுபவித்துவிட்டார் என்பதை நம்பி மனந்திரும்பி அவரையே நமது இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நன்றி உணர்வோடு அனுதினமும் அவரை பின்பற்றுவோமா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ன செய்வோமா